Garina. Hi friends. Hi. Welcome back to our channel. நான் தாரகா. Okay, இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம்? குக்கிங் வீடியோ தான். வேற என்ன? குக்கிங் வீடியோ என்ன வீடியோன்னு சொன்னாலும் இன்றைக்கு இந்த விட்ட மதிய நேரம் கண்ணவாய் கறி நாங்கள் காய்ச்ச போறோம். இதுதான் மச்சம் கடைசியா சமைக்க போறோம். நாளைக்கு இல்லையோ? இனி 15 நாளைக்கு. ஓ, சன்னதி கோயில். சன்னதி கோயில் பொடியது முருகன். மச்சம் இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து கண்ணவாய் கறி காய்ச்ச போறோம். கறியோட சேர்த்து நம்ம ஒரு சில கறிகளும் காய்ச்ச போறோம். கோவா ரெண்டு விதமான கோவா இருக்கு. அதுல அந்த பூ கோவான் மொட்டு மொட்டாவே நம்ம பட்ட பட்ட அந்த கோவாவில குழம்பம் வச்சு கோவாயில வர இருக்கும். ரெண்டுமே கோவா அதுல வந்து இங்கதான் இருக்க போறோம். இப்படித்தான் இருக்கும். இதான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். மஞ்சள் போட்டு வச்சுக்கிறாங்க. வெங்காயம் ரம்பையில கருவேப்பம் இல்ல பச்சை மிளகா உள்ளி கட்டாயம் கணவாய்க்கு போடுங்க. அது ஒரு வாயு தன்மையான சொல்ற உள்ளி கட்டாயம் போடணும்னு மற்ற பால் உளுப்பு எல்லாம் வயலில் சட்டி இங்க வச்சுக்கிடாது. அடுப்புல சட்டி வச்சாச்சு. பெரிய தீராந்தி கட்டை தீராந்தி கட்டு எங்க பாருங்க. தீராந்தி கட்டு என்ன பிரச்சனை என்றால் இதை கொத்த கூடாது நடி இது கொத்தப்படுது இல்லை. அப்ப பார்த்தா இப்படியே கொண்டு வந்து வச்சிருச்சு பாப்போம். அது எரிக்குதுதான் அப்ப பிரச்சனை தானே இருக்கு. தேவையான அளவு தேங்காய் விட்ட கொஞ்சம் தூளுக்கு வாங்கின கருவாப்பட்ட கிடந்துச்சு. அப்ப கணவாய்க்கு போட்டு சமைச்சு பாப்போம். நல்ல வாசமா தானே வேற கருவாப்பட்டு வாசம் தானே கிடந்தது மிச்சம் கிடந்தது. அதை முன்னுக்கு போடுறோம். போட்டுட்டு வெங்காயம் வெங்காயம் இந்த கட்டத்துக்கு வரணும். தம்பையில கருவேப்பிலை எல்லாம் முடியலையும் போட்டு இந்த கட்டத்துக்கு வர கணவாயை போட்டு தப்போம். மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். தக்காளி சட்டி ஒட்டி பிடிக்கும். அப்போ கொஞ்சம் இப்படி ஆட்டி ஆட்டி போட்டுதான் ரெண்டு போவோம். என்ன வாசம் உப்பே வருதுண்ணா? அதான் அந்த நான் அந்த கருவாப்பட்டை போட்டு நான் இருந்தேன். அதான் அப்படி வாசம் வந்துட்டு அதை கிடந்துட்டு போத்தருக்க நான் கவனிக்கல. நான் இந்த என்ன கொடுக்க பார்த்தனாலும் கிடந்துச்சு. சரி இந்த வாங்கி மீன் வாங்கி நான் போட்டு காய்ச்சி விடுறேன். வெச்ச இது ஆகலுக்கு கடிபடா கல்லுக்கு தானே எல்லாம் இருக்கு. சாப்பிடலாம் சில வேலை தொண்டைக்குள்ள போன ஒரு தடவை புளிங்கி அப்படி சாப்பிடு சாப்பிட்டு போட்டு தானே விளங்குவீங்க. அப்ப சரி இறைச்சிகள் விட்டுச்சு போட்டுதானே வர்றது. அது எல்லாமே அந்த பாகு அண்ணாச்சி போன அந்த எல்லாம் இருக்குமே எல்லாம் போடுறது முடிச்சுட்டா போடலாம். அதான் விட்டு போட்டு ஒரு ஜவாசம் இது தண்ணி விடுங்கடா. அவிய அவிய தண்ணி விடும். இதை அப்படி கொஞ்சம் நேரம் மவுஞ்சி முடிய உப்பு தூள் எல்லாத்தையும் போட போறோம். சுட்டு தண்ணி விட தேவையில்லைண்ணா. கணவாயை விட்டு கொண்டிருக்கோம். விடும் விட்டு கொண்டிருக்கோம். இந்த கணவாயில் இருக்கிற தண்ணி முடிய ஒரு நிமிஷத்துல தேவையான உப்பு கல்லுப்பு தான் போடுவோம். அடிக்கடி சொல்றோம்
இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். ஓ அது அது நான் சொன்னேன் சுருண்டு போய் இப்போ வந்த முடியா கூட ஓடும் விட்டா பேர்ந்து பால் கொதிக்கக்குள்ளே மாவிக்கும். இப்போ ரசமுசு தூள் போட போகிறோம். ரசமுசு தூளனா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. நாங்களே முதல் பாவிக்காம தான் விட்டேன். நாங்கள் சில நேரம் எது மைனா மொட்டு மாதிரி எதுவும் கலைக்கணுமோ தெரியாது. இப்போ என்னதான் இங்க இதில் எழுதியிருக்குது வெங்காயம் பூண்டு ஜாதிக்காய் இந்த மூன்று தான் இரும்பு சத்து அடங்கியிருக்காங்க. அது அப்படி எழுதின பிறகுதான் நாங்களும் பார்த்து போட்டு பார்த்தோம். அந்த ஐநா மொட்டு இந்த சுவையை சொட்டவே இல்லை. ஏதோ அந்த மசாலாக்கள் மாதிரி இந்த இதுகளுக்கு வேறு மூணு ஸ்பைல் அந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்கி பார்க்க அதுக்கு பிறகுதான் போட வளர்க்குனாங்க. இது வரைக்கும் ஒரு கட்ட மாதிரி ஒன்றுமே தெரியல. கரையும் நல்லா தடிச்சு கொண்டு வர மாட்டாங்க. உள்ளி எழுதுகள் போட்டால் தடிக்கும். அந்த கடலை பருப்பு அது இருக்கு அதெல்லாம் போட்டால் தடிக்கும். அந்த மாதிரி தடிச்சு கொண்டு வரும் கரைக்கு நாங்கள் வெள்ளக்கறிக்கு போடுறோம் இல்லையா. நான் வெள்ளக்கறி அவிச்சது சத்துக்காண்டி கீரியல் பயிர் போல எல்லாம் சத்துவோம். என்ன போவா இல்ல வர வர இதுக்கு கடுகு வெறிஞ்சிரம் எல்லாம் போடுங்க. வாசனை இருக்கு எங்களுக்கு கடுகு அம்மாவுக்கு பிடிக்காது கூட்டா. அது இந்த கருப்புக்கர் பயிரக்குதான் சின்ன சாப்பிட போடுறாங்க பிடிக்காது கடங்க அப்படியே நான் எல்லாம் சாப்பிடாம கடுகு வெறிஞ்சிரம் போடலாம். இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி போட்டு கொடுக்கலாம். வெங்காயம் ஒரு அரை அரை பருவத்தில் வதங்கி முடிய இந்த கீரி அதுக்கு அதுக்கு போட்டு கொஞ்சம் வதங்க முடியும். கொஞ்சம் போட்டு சமைக்க தெரியுமோ தெரியாது உடுப்பு கொஞ்சம் பிரச்சனை வெந்தயம் வந்து காலமேல இரவு ஊற வச்சுட்டு காலமேல குடிக்கலாம். சுடுதண்ணிக்குள்ள சுடுதண்ணி குறைஞ்ச முடிய வெந்தயத்தை போட்டு புதிய காலம் வரும் குடிச்சு கொண்டு வர கெட்ட கொடுப்புகளும் தெரியுமா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பணம் இல்லாத பிரச்சனை இல்ல. நோய் என்ன கூடாது அதுவும் சாப்பா இது சாப்பிடாத அதுவும் சாப்பிடாத என்ன கட்டம் வரவே கூடாது சரியான கறி வந்து கொதிச்சு கொண்டிருக்குது. இந்த கட்டத்துல நாங்க வந்து முதல் பாலை விடுவோம். ஏன்னு சொன்ன அக்கா வந்து பிள்ளைக்கு சாப்பாடு வீட்டு போயிட்டா. அப்ப நான் வந்து முதல் பாலையும் போட்டு விட்டு அது கொஞ்சம் கொதிச்சு வர கொஞ்சம் ரசம் தூளையும் போட்டு இந்த கறி வைக்க போறேன். எல்லா கறிகளும் வந்து நாங்க காய்ச்சி வச்சிருக்கிறோம். நாங்க போடுவோம் நல்லா இருக்கும் சாப்பாட்டு. மூன்று பேருக்கு போட போறோம். அரை இருக்கு
சொல்லி சொல்லி போடுங்க பகிர்ந்து அளிக்கிறாள். இது வந்து எனக்கு முதலாவது சாப்பாடு குத்தரிசி சோறும். இது வந்து எங்கள் மாமாக்கு நான் போடுங்க ரெண்டாம் தரம் வாங்க மாட்டேன். மாமாண்டு பழகு ரெண்டாம் தரம் வாங்க மாட்டேன். கமரா விட்டு வழியில் ஓடுறீங்க? ஓடுறேனையா என்ன குடி மணி போடுறேன் போட்டேன். மாமா கணக்கும் சாப்பிடாது. சரி தான். இது வந்து எங்கள் அத்தானுக்கு எனக்கு குறைய போடுறேன் போல இருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு போடுவோம் வேணா. அடுத்த வந்து ஒவ்வொரு கறிகளாக விடுவோம் வேணா. ஓகே பக்கமாக விடுவோம். என்ன மஞ்சள் ஆகல சூப்பராக இருக்குண்ணா. இது ஒரு கொஞ்சமா ஏன் கனவா கறி இருக்குல்ல இதை எப்படி விடுவோம் சூப்பர். இதை பார்க்குற ரசி கறி மாதிரி இருக்கிறாங்கப்பா. அடுத்ததா வரேன் ஃப்ரீ வர கோபாலி கொஞ்சம் சரி எல்லா சாப்பாடும் போட்டாச்சு அவைக்கு கொடுத்துட்டு நான் நானும் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு நீங்கள் சொல்லிட்டுங்க. இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். நாளைக்கு வந்து இன்னும் ஒரு சிறந்த காணொலியோடு சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா சாமினி. பாய்.